பரப்பளவோட அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் அஞ்சு மிகப்பெரிய நகரங்களுக்கான பட்டியலை இன்றைக்கி பார்ப்போம் இந்தியாவோட மிகப்பெரிய நகரம் அப்படிங்கிற பட்டம் இந்தியாவோட தலைநகரமான டெல்லிக்கு கிடச்சிருக்குங்க டெல்லியோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் எதன் அடிப்படையில் இந்த பட்டத்தை வந்து டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பரப்பளவு அதுக்கப்புறம் மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த பட்டத்தை வந்து டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க செங்கோட்டை மினார் இந்தியா கேட்டு இந்தியாவோட முக்கியமான அடையாளங்களை கொண்டு இருக்கிற டெல்லி டோக்கியோவுக்கு அடுத்ததாக இருபத்தஞ்சு மில்லியன் குடியிருப்பு வாசிகள் கொண்ட மிகப்பெரிய நகரமாக திகழுதுங்க அடுத்ததாக ரெண்டாவது பெரிய நகரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தகவல் தொழில்நுட்பத் துறையோட ஆதிக்கத்தின் காரணமாக இந்தியாவோட சிலிக்கான் வேலின்னு அழைக்கப்படுற பெங்களூருக்கு கிடைச்சிருக்குங்க இது கர்நாடகா மாநிலத்தோட தலைநகரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெங்களூரோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா எழுநூத்தி பதினாலு சதுர கிலோமீட்டர் அடுத்ததாக மூன்றாவது தலைநகரம் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டுதோறும் ஏற்றுமதியில் முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வருவாய் ஈட்டக்கூடிய தெலுங்கானாவோட ஹைதராபாத்துக்கு கிடச்சிருக்குங்க இதோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் அடுத்ததாக நான்காவது இடம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திராவோட பெரிய துறைமுக நகரமான விசாகப்பட்டினத்துக்கு கிடச்சிருக்குங்க இதோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தோட பத்து சதுர கிலோமீட்டர் குறைவாக இருக்குங்க அதாவது ஹைதராபாத்தோட பரப்பளவு வந்து அறுநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் விசாகப்பட்டினத்தோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது சதுர கிலோமீட்டர் அடுத்ததா ஐந்தாவது பெரிய நகரம் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வின் டீசல் சாரி உத்தரப்பிரதேசத்தோட லக்னோவுக்கு கிடச்சிருக்குங்க மொத்த பரப்பளவு 631, முப்பத்தி ஒன்று சதுர கிலோமீட்டர் நன்றி